விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு உள்ளது என்பதற்கு ஆளும் கட்சியின் முன்னாள் எம்பியின் கொலை சம்பவமே உரிய உதாரணம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பிரதமர் மோடியின் தாயார் ஹீராபெண்ணின் திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் வளர்மதி முன்னாள் எம்எல்ஏ விருகை ரவி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயவர்தன் எஸ் ஆர் விஜயகுமார் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கேட்க வேண்டிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் ரசிகர் மன்ற தலைவராக இருப்பதால் அவரால் இந்த விவகாரங்களில் தலையிடுவதற்கு நேரமில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் விடியா அரசு தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை தான் ஆசிரியர்கள் கோரிக்கையாக வைக்கிறார்கள் என்றும் அதனை முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கிடையாது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் ஒரு கோரிக்கை வைத்து இருபத்தி ஏழாம் தேதி அன்று தொடங்கின இந்த தான் டிபி வளாகத்திலேயே தொடங்கியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு கட்ட பேச்சுவார்த்தை வந்து அரசு லெவலில் அதிகாரிகள் மட்டத்தில் நடந்தது ஆனால் அமைச்சர் கூட்டு ஆனால் அமைச்சர் பொறுத்தவரை உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறதுனால அவரை பொறுத்தவரை அந்த வேலையை தான் பார்ப்பாரு அவர் இடைக்கால ஆசிரியர்கள்லாம் வந்து பார்க்க போகிறது கிடையாது அவர் அவங்க கேட்குற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி அதான் அவங்க கேட்குறது ஆனால் இந்த விடியாத அரசை பொறுத்தவரை தேர்தல் அவங்களுக்கு மட்டும் எவருக்குமே வந்து தேர்தல் வாக்கு நிறைவேற்ற எல்லோருக்குமே ஏமாற்றம் தருகின்ற வகையில் தான் இந்த செயல்பாடு தொடர்ந்து பேசிய அவர் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி உள்ளது என்பதற்கு ஆளும் கட்சியின் முன்னாள் எம்பியின் கொலை வழக்கே சிதந்த உதாரணம் என சொந்த கட்சிக்காரர்களையே காப்பாற்ற முடியாத வக்கில்லாத அரசாங்கம்தான் இன்று நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று கடுமையாக சாடினார் சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசம் என்பதற்கு ஒரு அடையாளமாக தான் இது இருக்குது இன்றைக்கி அவங்க கட்சிக்காரர்களே இன்னைக்கு காப்பாற்ற முடியாத ஒரு வக்கீலாத துப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கு நாட்டு ஆண்டு இருக்கிறதா கேவலம் இன்னைக்கு